உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ். கால் பண்ணுங்க 9940882200. ஃபர்ஸ்டாக கேமரா முன்னாடி நின்று அனுபவம், ஏன்னா இந்த படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்க, நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு ஹாப்பியாக இருந்துடும். சின்ன கேரக்டராக இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துடும். அந்த நைட் வந்து நம்ம தூங்கவே மாட்டோம், ஆஹா நாளைக்கு நடிக்க போகிறோம், இந்த மாதிரிலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஹாப்பி இருக்கும்ல, அந்த ஹாப்பி எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது. ஏன்னா நிறைய ப்ராஜெக்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. நானும் ஐயோ செம்ம, நம்ம அப்படி பண்ணணும், நம்ம அப்படி பண்ணணும், நான் அந்த மாதிரி பண்ணணும் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன், ஆனால் எனக்கு அதை கூப்பிட மாட்டாங்க, ஸோ இருக்காது அப்படிங்க. அதனால எனக்கு அந்த ஒரு சர்ப்ரைஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது, அந்த ஒரு ஃபீலே பண்ணல, விட்டுட்டேன். இப்போவுமே எனக்கு சர்ப்ரைஸு, சந்தோஷம், ஹாப்பின்றது எதுவுமே எனக்கு வந்து கிடையாது. ஓகே, அப்படி தர்மதுரை போகிறேன் சொன்னாங்க, அப்படியா ஓகே அப்படின்னு. அப்புறம் ரவீன் ஒரு அண்ணா அஸ்டண்ட் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்டேன், ரவீனா ரோல் சொன்னாங்க, ஆமாம் இருக்குது, உனக்கு சொன்னாங்களாண்ணா, ஆமாம் நானா, ஓகே அப்படின்னு. அப்புறம் டேரக்டர் சார் கூப்பிட்டு ஜீவோட மெஷர்மெண்ட்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க, எல்லாம் எடுத்தாங்க. ஓகே, எல்லாருமே சரவணசக்தி சார், சௌந்தரண்ணா, அருள்தாஸ் அண்ணா, விஜய் சேதுபதி அண்ணா, எல்லாருமே வந்து ஒரு ரோல் இருக்குது, நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும்னாங்க. சரி ஓகே அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் 10 நாள் மேக்கப் அசிஸ்டண்ட்டாக தான் ஒர்க் பண்ணினேன், அதை முடித்தேன். அம்மாவெல்லாம் பார்த்தேன், அம்மா வந்து நடிக்கிறது அவங்க பக்கத்துலேருந்து பார்க்குறேன், அவங்க அந்த சீனெல்லாம் வந்து பண்ணாங்க. என்ன சீன்னா, விஜய் சேதுபதிக்கு சாப்பாட்டில் இந்த ரம்பம் வச்சு கொடுப்பாங்க, அவங்க முன்னாடி நிற்பேன், அவங்க வந்து ரெடியாக ரெடியாக ரெடியாம்பாங்க, டக்குன்னு அந்த ஒரு செகண்டில் அவங்க பண்ணுவாங்க, அப்படி அவங்க அந்த ட்ராப்ஸ் வர்றதாக இருக்கட்டும் எல்லாம் அவங்க பண்ணாங்க. பார்த்துட்டே இருப்பேன் அம்மாவை, சா என்னது கடவுளே எனக்கு நேரில் பார்க்குற பாக்கியம் கிடச்சிருக்குன்னு சந்தோஷப்படுவேன். அவங்கள ரொம்ப பிடிக்கும், பார்த்தோம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன், நான் அது மாதிரி பண்ணி பார்க்கணும்னு நினைப்பேன். அப்புறம் இந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன்லாம் அம்மா பண்ணுவாங்க, டக்கு டக்குன்னு 2 செகண்ட் 3 செகண்ட் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, பார்த்துட்டே இருப்பேன். இப்போது எனக்கு நடிக்கணும்னு நான் வரும்போது சந்தோஷப்பட்டேன். அப்புறம் அவங்க கூப்பிடல விட்டுட்டேன், திடீர்னு ஒரு நாள் கவனம் பண்ணி சீனோன்னா தான் கூப்பிட்டேன் வந்து சொன்னார். போனேன், போய் நின்று அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. பெருசாக எதையுமே நான் மெயினில் வச்சுக்கல, போனேன் அவர் என்ன சொன்னாரோ அது பண்ணேன். அண்ட் ஃபஸ்ட்டு இது வந்து பண்ணும்போது எனக்கு நிறைய ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, ஆனால் சீன அண்ணாவும் சேதண்ணாவும் தான் வந்து அதை எனக்கு போக வச்சு அதை எனக்கு பண்ண வச்சாங்க. அவங்க அன்றைக்கி ஹெல்ப் பண்ணலைன்னா நான் அன்றைக்கி இந்த சீன் பண்ணியிருக்க மாட்டேன். நான் நான் இல்லை விடுங்க, ஏன்னா என்ன டூரிஸ்ட் ஏரியான்றதுனால எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி பேசினாங்க. அப்போது சேதண்ணாவும் சீனண்ணாவும் தான் வந்து பேசுகிறவங்க பேசட்டும், நாளைக்கு இவங்கெல்லாம் உன்னை பார்க்க தேட்டருக்கு வருவாங்க, அப்போ நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி ரொம்ப பேசினாங்க. அதுதான் அதுக்கப்புறம் அந்த படத்தோட எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். கடவுளை வந்து நேரில் வருவார், ஏதாவது உருபத்தில் வருவாருமாங்கல்ல, எனக்கு வந்து சீன அண்ணா மூலமாக வந்து கடவுள் எனக்கு காட்சி கொடுத்தாரு, என் வாழ்க்கையை வந்து மாற்றியும் அமைச்சாரு, இருட்டிலிருந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து இவ தான் ஜீவா, இவ ஒரு நடிகை, இவ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு என்னை பற்றி எல்லாருக்கும் தெரிய வச்சாரு. என்னை விட்டு ஒதுங்கினவங்க எல்லாரும் திரும்ப என் கூட வந்து சேர்ந்தாங்க, இன்றைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து என் லைஃப்பில் அடுத்தடுத்து நடந்தது, அதுக்கப்புறமா ஆரம்பித்தது தான் இன்றைக்கி 25 படங்கள் வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டாக ஜீவா பண்ணுறாங்கன்னா அவங்கள சும்மா அப்படி விடாமல் இவங்களுக்கு ஒரு நல்ல ரோல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எனக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மூலக்காரணம் வந்து சீனுவனா தான். முதல் படிக்க ஏற தான் கஷ்டம், அந்த முதல் படியை யார் எத்தி விடுறாந்தா இருக்கு, அது அவருக்கு நான் காலமெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சில ஆர்டிஸ்ட் வந்து உங்களை நடிச்சு காட்ட சொல்லுவாங்களாமே? நடிக்கணும்னு ஆசைப்படுறேன்ல, நான் அவங்ககிட்ட சொல்லுவேன்னா அப்போது பிரேக் டைமில் வந்துட்டு சும்மா அப்படியே நடி, ஆடு, ஓடு, பாடுவாங்க, நானும் பண்ணுவேன், பண்ணிருப்பேன். பிரேக் முடிஞ்ச உடனே ஏ பிரேக் முடிச்சு கிளம்பி வந்து போயிடுவாங்க, அவ்வளோதான். ஏன்னா அதுவும் ஒரு விதத்தில் எனக்கு வந்து ப்ளஸ்ஸு தான், ஏன்னா அதுக்கப்புறமா தான் கேமரா முன்னாடி நடிக்க போகும்போது எனக்கு அந்த கூச்சமோ அந்த ஒரு பயமோ எதுவுமே இல்லை, ஏன்னா நான் அப்போவே எல்லோரும் முன்னாடியும் ஆடிட்டேன் பாடிட்டேன். அப்புறம் சொன்ன உடனே என்ன பண்ணாலுமே ஓகே டக்கு நான் ஓகே அப்படின்ட்டு அங்கேயே பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அது எனக்கு ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சது. ஸோ அதுக்கு இந்த இடத்துல அவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். அனுஷ்கா அவர்களோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, மறக்க முடியாத தருணம் ஏதாவது இருக்கா? நான் எல்லா ஆர்டிஸ்டோடையும் இருந்த டைம் எதுவுமே மறக்க முடியாது தான், ஏன்னா என்னோடய லைஃப்பில் என் ஒர்க்கை நான் லவ் பண்ணி தான் பண்ணுறேன். ஸோ அதனால் எல்லா ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் என் லைஃப்பில் மறக்க முடியாது. எனக்கு என்ன நான் சம்பாரித்த சொத்துன்னா எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு சிலர் கோவப்படுவாங்க, ஒரு சிலர் சொல்லி சொல்லி விழுவாங்க, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் மாறிட்டேன்.
என்னடா இவங்க இப்படி பண்ணுறாங்கன்ட்டு யார்கிட்டையும் நம்பிட்டுட்டு வரல, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் மாறி அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு சந்தோஷந்தான், எல்லாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். இன்றைக்கி நினச்சாலும் இந்த டச் அப் பேக் தான் எனக்கு கடவுள், ஏன்னா இன்றைக்கி இந்த டச் அப் பேக்கை தூக்குனதுனால தான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். ரொம்ப ஹாப்பி. முதல் சம்பளம் வந்து 150 ரூபான்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு சம்பளம் வாங்குவோம், ஒரு பெரிய சம்பளம் வாங்குவோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதை எப்படிலாம் வந்து ஹாப்பி பண்ணீங்க ஒரு பெரிய சம்பளத்துக்கு போகும்போது? வந்திருக்கு, நான் ஈவெண்ட்டெல்லாம் போவேன், அங்கெல்லாம் நல்ல அமௌண்ட்ஸ் வரும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நினச்சி பார்ப்பேன். ஆனால் என்னென்னா அந்த 150 ரூபா வாங்கின சந்தோஷம் இப்போ எனக்கு அந்த கொடுக்கலனாலும் அதுவும் நான் உழைச்ச காசு தான் ஹாப்பி தான். ஆனால் அந்த 150 ரூபா வாங்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். முத முதல்ல வாங்கின சம்பளம் என் லைஃப்பில் மறக்க முடியாது, உமாங்கா கையால், அது எனக்கு லைஃப்பில் முல்லாம் மறக்க முடியாது. இன்றைக்கி வந்து நிறைய நிறைய ப்ராஜெக்ட் போகும்போது ஒரு அமௌண்ட் தராங்க, நான் கேட்காமலே நல்ல அமௌண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஜீவா முதல்லலாம் வந்துட்டு ஒரு சில கம்பெனி போகணுன்னா ஒரு ஒரு டைரக்டரோட கம்பெனிக்கு போகும்போது ஒரு 10 ரூபா கொடுத்து போவேன்ல, உள்ளெல்லாம் வராத அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இந்த கம்பெனிக்குள்ளே நான் வரணும், நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக அதுலேயும் நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டேன். சூப்பர். அது சொல்லக்கூடாது, நம்ம சினிமா கடவுள் அந்த சொல்லக்கூடாது. ஸோ எல்லாரையுமே வந்து எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தவங்களுக்கும் நன்றி, அது அவங்க கொடுத்ததுனால தான் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லை அன்னைக்கு அந்த மாதிரி நடந்தது, அதுக்கப்புறம் வந்து அது அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது, நமக்கு மட்டும்தான் அது தெரியும். ஆனால் அது அவங்க மேலே தப்பு இல்லையே, வாட்ச்மேன் பண்ணதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க. பட் ஆனால் அன்னைக்கு இந்த கம்பெனியில் நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு தானாகவே வந்தது, அவங்களே என்னை கூப்பிட்டாங்க, அவங்களே கூப்பிட்டு பண்ண வச்சாங்க. அப்போ அவர் இருந்தார் அந்த வாட்ச்மேன் எல்லாத்திலும், ஆனால் தேடினேன், தேடிக்கிட்டே இருந்தேன். நான் அவங்க அவங்க அந்த ப்ராஜெக்டில் அந்த கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்ட் போதுன்னா நான் எப்படியாவது யார் மூலமாவது போகணும்னு போவேன். ஆனால் இதில் ஒன்றும் இல்லை, இருந்தால் கூப்பிடுறோம் அப்படிம்பாங்க, நான் பண்ணணும் அப்படின்ட்டு இது பண்ணுவேன். ஆனால் அதுவாக தானாகவே வந்தது, எனக்கு என் லைஃப்பில் மறக்கவே முடியாது, தானாகவே வந்துச்சு. அதுவும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என் லைஃப்பில் அப்படி இருந்தது. ஓகே நான் பண்ணிட்டேன், அது ஒன்று. அப்புறம் நான் குறும்படங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருந்தேன். சில பேர் ஏன் நீ குறும்படங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற அப்படின்னாங்க. எனக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், என்னுடைய குறும்படம் வந்து நான் அவல்லங்கைன்னு ஒரு குறும்படம் பண்ணேன், தர்மதுரை பண்ணிட்டேன். ஓகே அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் நீ நடிச்சிட்டேன், திரும்ப மேக்கப் அசிஸ்டண்டாக என்னை யாரும் கூப்பிடல, வேலை இல்லை. இங்கேருந்து ஹைதராபாத் போவேன், ஒரு 350 ரூபா நான் 350 ரூபா 300 ரூபா லாட்ஜ், சின்னதாக ஒரு சின்ன கட்டில் இருக்கும், ஒரு பாத்ரூம் குட்டியாக இருக்கும், இப்படி படுத்துட்டு இப்படி திரும்ப முடியாது, அவ்வளோதான் இருக்கும் ரொம்ப. அங்கே அங்கே போய் தங்கிடுவேன், தங்கிட்டு அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நான் ஹைதராபாத்தில் இருக்கேன், ஹைதராபாத்தில் இருக்கேன்னு கால் பண்ணி சொல்லுவேன். ஷூட்டிங் அங்கே அன்னபூர்ணா ஸ்டுடியோலாம் இருக்கும், அங்கே சீரியல்ஸ்லாம் போகும், அந்த லொக்கேஷன் நானே வந்துடாக போவேன். போயிட்டு அசிஸ்டண்ட்டாக யாராவது வேணுமான்னு கேட்டு அவங்களோட ஒர்க் பண்ணுவேன். ஒர்க் பண்ணிட்டு திரும்ப அவங்க 15 நாள் இருப்பேன், அப்புறம் அந்த ஆர்டிஸ்ட்டை சொல்லுவேன், இந்த மாதிரி நான் லாட்ஜில் தான் தங்கியிருக்கேன், ரூம் 350 ரூபா வாடகை, கம்பெனியில் சொல்லி ஏதாவது கொஞ்சம் வாங்கி தாங்க அனுப்பேன். அவங்க கம்பெனியிலலாம் சொல்ல முடியாது, வேணா நான் கொஞ்சம் தரேன்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கொடுப்பாங்க. அப்புறம் சென்னை வருவேன், திரும்ப இங்கே நான் வேலை தேடுவேன், கிடைக்காது, திரும்ப அங்கே போவேன். அப்படி தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஹரிப்பிரகாஷ் அப்படின்னு ஒரு தம்பி இருக்கான், அவன் வந்து என்னோடய இன்டர்வியூ வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்த்துட்டு வந்தாங்க, வந்து பார்த்துட்டு உங்களோட நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. ஓகேம்மா அப்படின்னு ஒரு கதை சொன்னாங்க. ஆ ஓகே சூப்பராக இருக்குது, பண்ணலாம் அப்படின்னு முழுக்க முழுக்க இனியவே வந்து வச்சு இந்த கதை வந்து நல்லா இருந்தது, சூப்பராக இருக்குது பண்ணலாம் அப்படின்னும். அப்புறம் ஒரு சில காரணங்களால் அது வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. திரும்ப நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது 14 April வந்து தேசிய திருநங்கைகள் தினம், கலை முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் வந்து எங்களுக்கு திருநங்கைகள்னு ஒரு பேர் சூட்டின நாள் அது. ஸோ அது வரும்போது இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்குது, நம்ம ஒரு கதை பண்ணலாமே அப்படின்னு சொன்னான். ஆ ஓகே தம்பி பண்ணலாம் அப்படின்னு ஒன்று அவள் நங்கை அப்படின்ட்டு ஒரு கதையை சொன்னாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது, புதுமையாக இருந்தது, பண்ணினோம். அந்த டீமில் நாங்கள் யார் ஒர்க் பண்ண போகிறோம் எதுவுமே தெரியாது, ஒரு நைட்டில் நாங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் போட்டாங்க, எல்லோரும் வந்தாங்க, காலையில் ஷூட் பண்ணோம், 3 நாளாக ரிலீஸ் பண்ணோம். ரிலீஸ் பண்ணினோம், யூடியூப்பில் அவ்வளோவா போகலை, பட் ஃபேஸ்புக்கில் நாங்கள் வீடியோவாக போட்டதுன்னு ஒரு 30 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு. அதை மேடி சார் பார்த்துட்டு அவருடைய ட்விட்டரில் ஷேர் பண்ணார், ஜீவ பிரகாஷ் அண்ணா பார்த்துட்டு ஷேர் பண்ணாங்க, அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதை பார்த்துட்டு சீரியல் வந்தது, அப்புறம் இந்த பொண்ணு கொஞ்சம் நடிக்கும் அப்படின்ட்டு சீரியல் கூப்பிட்டாங்க. சீரியல் பார்த்துட்டு ஐரான்னு ஒரு படம், நயன்தாரா மேடமோட பண்ணினேன் ஃப்ரெண்டாக, அதுவும்
அதுக்கப்புறம் இன்னொரு குறும்படம் வந்தது, அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். ஸோ அதுக்கும் பண்ணேன். அந்த குறும்படம் பார்த்துட்டு ஒரு தடவை விஜய் சார் கூட என்னையை பார்த்து, சர்க்கார் படத்தில் நான் வந்து விஜய் சார் அம்மா கேரக்டர் கல்யாணி அம்மாவுக்கு மேக்கப் போயிருந்தேன், எனக்கு ஒர்க் இல்லை. அப்போது பார்த்துட்டே இருந்தேன், கூப்பிட்டாங்க, போயிட்டாங்க, திரும்ப பார்த்தாங்க, கூப்பிட்டாங்க. என்ன சொல்லுங்க சார்னு, தர்மதுரையில் நீ தானே பண்ணல? ஆமாம் சார் அப்படின்னு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, பார்த்தீங்களான்னு, நேற்று தான் பார்த்தேன் அப்படின்னாரு. தேங்க்யூ சார் அப்படின்னு. அப்புறம் ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் கூட பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் சார். ரொம்ப நல்லா இருந்ததுமா, நல்லா பண்ணு அப்படின்னாரு. உங்களாலேயும் ஒரு வெயிட்டிங்மா, கதை அமையட்டும் பண்ணுவோம் அப்படின்னாரு. சரின்னு. அப்போ தான் எனக்கு முருகதாஸ் சார் வந்து அவங்க டீம் எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்க. அப்போ நான் கேட்டேன், இதில் ஒரே ஒரு ஷார்ட் இருக்குது, டைலாக் இருக்காது, வேண்டாம் அப்படின்ட்டு. முருகதாஸ் சாரோட அசோசியேட் கார்த்திக் சார் இவங்கெல்லாம் சொன்னாங்க ஓகே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தர்பார் ஆரம்பிக்கும் போது கூப்பிட்டாங்க. யார் என்ன எதுன்னு தெரியாது, கூப்பிட்டாங்க. என் தம்பிக்கு வந்து நாளைக்கு காலையில் கல்யாணம், நான் எங்கள் ஊருக்கு போயிட்டேன் சிவகாசியில். அப்புறம் பார்த்தா கூப்பிட்டாங்க காலையில், படம் முக்கியமா தம்பி கல்யாணம் முக்கியமா? எனக்கு படம் தான் முக்கியம் அப்படின்ட்டு உடனே கிளம்புனேன். பார்த்தா ரஜினி சார் என்ன, அப்போ தான் நீங்கள் சொன்னீங்களேன், ஒரு நீங்கள் நினைப்பீங்க எப்படி தூங்க மாட்டீங்க, ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்து அங்கே போய் இறங்குற வரைக்கும் என்னவா இருக்கும், எப்படி இருக்கும், சாங்கா என்ன எதுவுமே தெரியாது. சார் கூப்பிட்டாரு, போயிட்டேன். எப்படி இருக்கும், ரஜினி சார் ஏறுன்ட்டாங்க, ஐயோ நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், முருகதாசர் டைரக்டர் அவங்க அப்படி பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்க, ரொம்ப ஒரு தூக்கம் இல்லை, ஒரு சைடு கூட கண்ணு அப்படி மூடலை. போய் இறங்குறேன், நேராக ஹோட்டல் போனோம். உடனே எனக்கு மறுபடியும் வண்டி வந்தது, ஸ்பாட்டுக்கு வந்துருங்கன்ட்டாங்க. ஸ்பாட்டுக்கு போனேன், சார் கூப்பிட்டாரு, எங்கிட்ட வாய்ப்பு கேட்டிங்கன்னா கொடுத்துட்டேன், யூஸ் பண்ணிக்கோங்கன்னாரு. நன்றி சார் அப்படின்னு. நீங்கள் தமிழ் பொண்ணு மாதிரி அழகாக புடவை கட்டுங்க, தமிழ் பொண்ணு மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. அதே மாதிரி பண்ணிட்டு உட்காந்தேன், போனேன், பார்த்தேன், ரஜினி சார் வந்தார். பார்த்தோன்னே நீந்துச்சு கத்துன்னு விழுந்தது. ஓகே, அமைதியாக இருந்தேன். சார் வந்தார், காலா படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான், மேக்கப் அசிஸ்டண்ட்டாக. அப்போ பார்த்துட்டு, நீங்கள் காலாவில் ஒர்க் பண்ணலை என்னாரு. ஆமாம் சார்னு. லிங்காலையும் ஒர்க் பண்ணிருக்கேன், அனுஷ்கா மேம் கூட ஒர்க் பண்ணேன், விஷாலினி அக்கா கூட ஒர்க் பண்ணினேன். அப்போ பார்த்துட்டு கேட்டாரு, ஓகே என்கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு நடிக்க வந்துட்டேன், வேற லெவல் நல்லா பண்ணேன் அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னா. அப்போ முருகதாஸ் சாரும் கூப்பிட்டு கூப்பிட்டு அப்பப்போ சொல்லுவாங்க, சோபி மாஸ்டர் தான் சாங் மாஸ்டர், அவங்களும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. முருகதாஸ் சார் டீமே வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகினாங்க, எல்லாருமே ரொம்ப நல்லா ஒரு ஃப்ரீடம் கொடுத்து பழகினாங்க. முருகதாஸ் சாரும் அப்படி தான் ஒரு டேரக்டர் மாதிரியே இல்லை, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் சப்போர்ட் பண்ணாங்க. மறக்க முடியாது அந்த இது. ரஜினி சாரோட தமிழ்நாடே வந்த தலைவன் தலைவா தலைவான்னு கத்தும் போது தலைவன் எங்காளுன்னு ஒரு கர்வமாக சொல்கிற அந்த ஒரு மூமெண்ட் வந்து என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. சூப்பர். ரஜினி சாருமே வந்து தர்மதுரை பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஆமாம் சொன்னாங்க, தர்மதுரை பார்த்தேன், ரொம்ப நடந்தது, சீனு சார்கிட்ட கூட சொல்லியிருந்தேன் அப்படின்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் இப்படி வெல்லும்னு ஒரு படம், விஷாலினிக்கா கஸ்டண்டாக ஒர்க் பண்ண போயிருந்தப்போ உதயநிதி ஸ்டாலின் அண்ணா பார்த்துட்டு, நீங்கள் தர்மதுரை பண்ணது நீ தானே அது, என்ன நான் இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அந்த மாதிரி அஸ்டண்டாக போகும்போதெல்லாம் லென்த்தாக ஒரு ஷர்ட் போட்டிருப்பேன், ஜீன் போட்டிருப்பேன், முடியை வந்து ஃபுல்லாக கொண்டை போட்டுட்டு மறைச்சிட்டு ஒரு கேப் போட்டிருப்பேன். அப்போ அவர் பார்த்துட்டு, நீங்கள் தானே அது, அப்பா கூட உங்களுக்கு பற்றி ஒரு கவிதைலாம் எழுதியிருந்தார் அப்படின்னாங்க. ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னு. சூப்பர் சூப்பர், நல்லா பண்ணுங்க அப்படின்னாரு. ஓகே அப்படின்னு. அதே மாதிரி ரஜினி சார் கேட்பார், என் படம் உங்களுக்கு எதனாவது பிடிச்ச படம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பார்ல, அந்த மாதிரி கேட்டிருக்காரா? அந்த மாதிரிலாம் எதுவும் அவர் கேட்கல, ஜாலியாக பேசுவார். என்னைய வந்து நித்யானந்தா ஜீன் கூப்பிடுவார். என்னன்னா, ஏய் நீ மட்டும் வந்து காவி வேஷ்டி போட்டு ஒரு ஒரு குங்கு மேலே வச்சுனா நித்யானந்த மாதிரியும் இருப்ப, ஜி சுவாமிஜின்னு தான் கூப்பிடுவாரு. எப்பவுமே சுவாமிஜி இனிமேல் சரிங்க சார். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி, ட்ரை பண்ணுங்க, நான் ட்ரை பண்ணிட்டேன் ஒரு ஃபோட்டோஷூட்டு அப்படின்னு சொன்னேன். யாரும் முன்னாடியும் நான் அழுதது கிடையாது, நான் அழுதேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அழக மாட்டேன். அழகணும்னு தோணுச்சுன்னா தனியாக போய் ரூம்ல உட்காந்து அழுதுருவேன், வெளியே வரும்போது அது வந்து கொடுத்து படிக்க சொன்னாங்க. அது நான் தான் பண்ணணும்னு எனக்கு தான் அப்படி நினச்சிட்டேன். அப்போ வந்து சொன்னாங்க, நான் முடி கூட வெட்டிக்கிறேன், நான் ஜஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. வெச்சு பண்ணாலுமே இப்போ வந்து ஒரு சிபாரிசுன்னு ஒன்று வேணும், அப்படி இல்லைன்னா அழகாக இருக்கணும், அப்படின்னா கலராக இருக்கணும், இல்லைன்னா நம்ம வந்து வாய்ப்பு மட்டுமே தேடுற ஒரு பர்சனாக இருக்கணும். அஜித் சாருக்கு வில்லியா நடிக்கணும்னு என் ஆசை, என்னால் முடியும் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள்,
சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.